அதே கெட்டப்பில் இருக்கும் தளபதி விஜய். தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கியிருக்கும் மாஸ்டர் படத்தின் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரசிகர்களை கொண்டாட வைத்துட்டு இருக்கு. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நடிகர் மகேஷ் பாபு விடுத்த சவாலை ஏற்றுக்கொண்ட தளபதி விஜய் சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்திருக்காரு. விஜயின் போட்டோக்களை அவரது ரசிகர்கள் பெரும் வைரலாக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் நடிகர் விஜயின் முன்னெடுப்புக்கு பாராட்டும் வாழ்த்தும் கூறிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் விஜயின் போட்டோக்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. காரணம், தளபதி விஜயின் கெட்டப் தான். விஜய் எப்பொழுதும் படப்பிடிப்பு முடிந்ததும் தனது கதாபாத்திரத்தின் கெட்டப்பை மாற்றி இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார். அதாவது தாடியுடனோ அல்லது கிளீன் ஷேவ் செய்து நார்மல் லுக்கில் காணப்படுவார். சமீபத்தில் வெளியான செடி நடும் போட்டோவில் நடிகர் விஜய் இன்னமும் மாஸ்டர் படத்தில் உள்ள கெட்டப்பில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஹேர் ஸ்டைல் தாடி என மாஸ்டர் படத்தின் போஸ்டர் லுக்கில் இருந்தபடியே இருக்காரு. இதனால் மாஸ்டர் படத்தில் ஏதாவது அப்டேட் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அண்மையில் வெளியான சந்தானத்தின் பிஸ்கோத் பட ட்ரைலரில் திரையரங்கங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஓடிடியில் படத்தை ரிலீஸ் செய்யலாமா என்ற கரண்ட் டைலாக் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேபோல் மாஸ்க் போடாமல் ஏன் வந்தா என்று சந்தானம் கேட்பதாகவும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில் நடிகர் விஜய் இன்னமும் மாஸ்டர் லுக்கில் இருப்பதால் தற்பொழுது பாட்டி வதைத்து வரும் கொரோனாவை வைத்து ஏதாவது அப்டேட் செய்ய போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. மாஸ்டர் இரண்டாவது பாகம் தொடர்ச்சியாக இருக்குமா எனவும் யோசித்துட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸின் தாக்கத்தால் மாணவர்களின் முழு கல்வியாண்டும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. கொரோனாவால் மாணவர்களின் ஒரு முழு கல்வியாண்டு என்னவாக போகிறதோ என அச்சம் ஏற்பட்டிருக்கு. மாஸ்டர் படத்தில் விஜய் கல்லூரி பேராசிரியராக நடித்துள்ளதால் அதனை மையப்படுத்தி ஏதாவது சில காட்சிகளை இன்சர்ட் செய்ய உள்ளார்களோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. விஜயின் படங்களில் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகம் மெனக்கெடல் இருக்கும். அதோடு படமும் அப்டேட் ஆக இருக்கும். அந்த வகையில் உலகின் பொருளாதாரத்தையே புரட்டி போட்டுள்ள கொரோனா பெருந்தொற்று குறித்து மாஸ்டர் படத்தில் சில காட்சிகளை புகுத்த படக்குழு திட்டமிட்டிருக்கலாம் என தெரியுது. அதனால்தான் விஜய் இன்னும் அதே கெட்டப்பில் உள்ளாரோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. மேலும் இரண்டு சுவாரஸ்ய செய்திகள் வந்திருக்கு. விஜய் சேதுபதி பற்றியது, படத்தில் மாஸ்டர் மகேந்திரனும் முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கார் என்பது நமக்கு தெரியும். தற்பொழுது அவர் வில்லன் விஜய் சேதுபதியின் இளவயது கதாபாத்திரமாக வருகிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கு. அந்த கதாபாத்திரத்திற்கு விஜய் சேதுபதி டப்பிங் பேசியுள்ளதாக கூறப்படுது. மற்றொரு அப்டேட் என்னவென்றால், ஆகஸ்ட் 15 சுதந்திர தின ஸ்பெஷலாக மாஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ள குவிட் பண்ணடா என்ற பாடலை வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இது குறித்த அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டிய இந்த படம் கொரோனா பிரச்சனையால் தள்ளி போயிருக்கு. கொரோனா பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் இயல்பு நிலை திரும்பிய பிறகு தியேட்டரில் தான் மாஸ்டரை வெளியிடுவோம் என்பதில் படக்குழு உறுதியாக இருக்காங்க.